எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொலப்பிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா உப் உப்பு வந்து எப்படி நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ உள்ள குழந்தைகள் வந்து பாப்கார்ன் நொறுக்கு தீனி சிப்ஸு போன்ற பல உப்பு இதில் வந்து உப்பு ஜாஸ்தியாக தானே இருக்கும் அதை தான் அவங்க சாப்பிட்றாங்க இது பொதுவாக பெற்றோர்களுக்கு வந்து சாதாரணமாக தோன்றினாலும் அவங்க வளர வளர இது போன்ற உணவுகளுக்கு வந்து அடிமையாகி இது ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்புள்ளது உப்பின் மூலம் விலையும் பாதிப்புகள் வந்து உடல் பருமன் மற்றும் ரத்த அழுத்தம் ஆகியவற்றையும் தாண்டி பல உடல் நலக்கேடுகளுக்கு வழிபகுக்குமாமா அதனாலதான் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இளம் பருவத்திலேயே உப்பை குறைத்து அல்லது உப்பற்ற உணவுகளை வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வயசு வர குழந்தைகள் வந்து உப்பு சுவைக்கு ஈர்க்கப்பட்டு அதற்கு வாடிக்கையை வளர்த்து கொள்வதற்கு முடியும் ஓகேங்களா உப் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு சாப்பிடலாம் என்று நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் நீங்கள் கிலோலாம் நினச்சிக்காதீங்க வெறும் மில்லிகிராம் ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம்னா கொஞ்சம் தான் ஓகேங்களா மில்லிகிராம் வரை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் இதை போன்று இருமடங்கு உப்பை சாப்பிட்றாங்க உண் அதுதான் உண்மை குழந்தைகள் வந்து உப்பு நிறைந்த சிப்ஸ் போன்ற உணவுகளுக்கு பெரியவர்களைப் போல அடிமையாகவும் வாய்ப்பு உள்ளது இது கடைசி வரை தொடரும் ஒரு ஆபத்தான பழக்கமாகவும் மாறலாம் குழந்தைகள் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற பெரிய வயது வரை உப்பிட்ட பண்டங்களை எடுத்துட்டே வந்தாங்கனாக்கா அதிகமான உப்பிட்ட பண்டங்களை எடுத்துட்டே வந்தாங்கனாக்கா சிறுநீரக கோளாறுகள் இதய கோளாறுகள் மற்றும் அதிக இரத்த அழுத்தம் ஆகியவை நாள் பட அதிகரிக்கும் வாய்ப்பே உள்ளதாமா பெரும்பாலான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக அளவிலான சோடிய உப்பை கொண்டிருப்பதனால நம்ம குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா இது போன்ற உணவுகள் இருந்து தள்ளீருக்கு செய்வது நல்லது இளம் பருவத்துல அவங்களுக்கு காய்கறி மற்றும் பழங்களை அதிக அளவு ஊட்டுவதன் மூலம் அவர்களுக்கு உணவுகளுக்காக ஏங்குவதங்குகிறத தவிர்த்து ஆரோக்கியமாக வளர்வதை உறுதி செய்ய முடியும் அதனால் நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக வளரணும்னு அங்கே நினச்சிங்கனாக்கா சிறு இருந்தே உணவில் உப்போட அளவை நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரணும் இதனால் வளர வளர அவங்களுக்கு உப்பு அதிக நிறைந்த உணவு மீது நாட்டை ஏற்படாது சரிங்களா மேலும் குழந்தைங்களுக்கு உப்பினால் ஏற்படும் அபாயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அவங்க உப்பு நிறைந்த உணவுகள் உட்கொள்வதையும் தவிர்க்கலாம் இப்ப நெட்லாம் எல்லாம் வந்துருச்சு யூடியூப் எல்லாமே இருக்கு அதுல உப்பு நிறைந்த பண்டங்களை சாப்பிட்டா என்னென்ன இது வரும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னாக்கா இப்ப உள்ள குழந்தைங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வருவோம் சொல்லி கொடுத்து வளர்ப்போம் உப்பினால ஏற்படுகிற அதாவது அதிக உப்பு சாப்பிடறதுனால ஏற்படுகிற அபாயத்திலிருந்து நம்மளையும் காத்து நம்ம குழந்தைங்களையும் காப்பாத்துக்க காப்பாத்தி கொள்ளலாம் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா யூ